வணக்கம் இணைப்பியலின் அறிவியலும் மற்றும் அதன் தொழில்நுட்பம் பாடத்துக்கு அடுத்த வகுப்பில் அவங்களை வரவேற்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது வரைக்கும் நாம் என்ன போன வகுப்புகளை பார்த்தோம்னா மின்தீ பற்ற வைப்பு முறையின் மூலமாக என்னென்ன வெல்டிங் தொழில்நுட்பத்தை வந்து நாம் உபயோகிக்கிறோன்னு நம்ம பார்த்தோம் மின்தீ பற்றவைப்புனால் நம்ம என்ன ஆர்க் வெல்டிங் ஸோ ஆர்க் வெல்டிங்கோட அறிவியலை நம்ம மத படித்தோம் அதுக்கப்புறம் ஆர்க் வெல்டிங்கை வந்து எந்தெந்த தொழில்நுட்பத்தில் யூஸ் பண்ணுறோன்னா பார்த்தோம் நம்ம இல்லைங்களா மொத்தம் அஞ்சு வகையான வெல்டிங் தொழில்நுட்பத்தில் ஆர்க் வெல்டிங்கை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா கேஸ் டங்ஷன் ஆர்க் வெல்டிங் கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் ஃப்ளக்ஸ் கோட் ஆர்க் வெல்டிங் சிலடர் மெட்டல் ஆர்க் வெல்டிங் அப்புறம் நாம் அதோடய செயல்முறைகளையும் நம்ம கட்டறிஞ்சோம் அதுக்கப்புறம் இன்னொரு எலக்ட்ரோஸ்லாக் வெல்டிங் அப்படின்னு இருக்குது அதுவும் ஆர்க்கதை யூஸ் பண்ணும் அதை நம்ம வந்து பிற மின்தை பற்றவைப்பு முறையில் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு நாம் வந்து அந்த நான்கு முக்கியமான மின்தை பற்றவைப்பு முறைகளில் அதோட அறிவியலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் இந்த வகுப்பில் இன்னும் ஒரு முக்கியமான பற்றவைத்தல் முறையை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம் இது என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்னு சொல்லும் அதாவது மின்னோட்ட தடை இருக்கு இல்லைங்களா மின்தடை மின்தடையை உபயோகித்து நாம் வெப்பத்தை உருவாக்கலாம் நீங்கள் எல்லாம் படிச்சுருப்பீங்க பத்தாம் வகுப்புலேயும் பதினொன்று பண்டாவ வகுப்பு அறிவியல் இயற்பியல்லையும் அப்புறம் கல்லூரிகளில் நீங்கள் படிக்கிறளாக இருந்தாலும் நீங்கள் வந்து மின்தடையை பற்றி நல்லா படிச்சிருக்கலாம் நீங்கள் இல்லைனாலும் நாம் அதோட பொது அடிப்படை தத்துவத்தையும் அது எதனால் வெப்பம் உருவாகுது அந்த உருவாக்கின வெப்பத்தை வச்சு நம்ம எப்படி வெல்டிங் பண்ணலாம் என்னென்ன தொழில்நுட்பம் இருக்குது எப்படியெல்லாம் அந்த மின்தடை மூலமாக உருவாகிற வெப்பத்தை வந்து நம்ம வெல்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்கிறது தான் இந்த வகுப்புலேயே நம்ம பார்க்க போகிறோம் இந்த மின்தடை பற்றவைத்தல் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் எழுதியிருக்கோம் ஓகே மின்தடை ஓகே பற்ற வைத்தல் ஸோ இந்த மின்தடை பற்ற வைத்தலுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம் இந்த வழிமுறையை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வாகனங்கள் பயன்படுத்துறதுக்கு நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம் இந்த மின்தடை பற்ற வைத்தல் மூலயமா ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் கார் யூஸ் பண்ணலாம் அல்லது டூ வீலர் ஓகே இருசக்கர வாகனங்கள் உபயோகிக்கிறதுக்கு தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மின்தடை பற்றவைத்தல் வந்து ரொம்ப அதிகமாக பயன்பட்டு வருது அதனால் வந்து இந்த மின் பற்றவைப்பு முறை வந்து ஒரு முக்கியமான பட்டவைத்தல் முறை ஆர்க் வெல்டிங் வந்துட்டு நாம் வெகுஜன பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் அது இல்லாமல் ஆர்க் வெல்டிங் வந்துட்டு ஈஸியாக செய்கிறதுனால ஓகேங்களா வெகுஜன பயன்பாடு அப்புறம் பல்வேறு வகையான கருவிகள் பயன்படுத்துறதுக்கு நாம் உபயோகிக்கிறோம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் பெரும்பாலும் முக்கிய வாகன பயன்பாட்டுகளுக்கு வாகனங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு நாம் பயன்படுத்தலாம் இதோட அறிவியல் இந்த மின்தடை பற்றவைத்தோட அடிப்படை அறிவியல் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மின்தடை பற்றவைப்போட அடிப்படை அறிவியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உலோக கடத்தின் உள்ளாடாக மின்சாரம் பாயும் பொழுது மின்னோட்டம் பொழுது மின்தடையின் காரணமாக வெப்பம் உருவாகுது அந்த வெப்பத்தை வந்து நாம் ஜூல் ஹீட்டிங்னு சொல்லுவோம் ஓகே ஜூலுங்கிறது இந்த அறிவியல் அறிஞர் மொத முத ஒரு மின்னோட்டமானது ஒரு கடத்தின் ஊடாக பாயும் பொழுது எவ்வளோ வெப்பம் உருவாகும் அப்படிங்கிறதுக்காக ஓகே ஒரு அறிவியல் கோட்பாடை வந்து நமக்கு மொத முதல் கொடுத்ததுனால அந்த ப்ரின்ஸிபலை நாம் வந்து அந்த தத்துவத்தை நம்ம ஜூல் ஹீட்டிங்னு சொல்லுவோம் இப்போ ஒரு கடத்தி இருக்குது ஒரு மின் கடத்தி இருக்குது அந்த கடத்தி உள்ளாக நாம் மின்சாரத்தை கடத்தும் பொழுது ஓகே நம்ம நேர்மின்முனை மின்முனை இது மின்முனை இது மின் நேர்மின்முனை இருக்குது நமக்கு ஸோ மின்சாரம் இந்த கடத்தியில் பொழுது நமக்கு இந்த மின் மின் மின்தடை அதாவது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மின்தடை இருக்கிறதுனால அந்த மின்னூட்ட துகள்கள் இருக்குது இல்லைங்களா எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லிங்களா இந்த மின்னூட்ட துகள்கள் அதனுடைய இயங்கு விசை வந்து மின் தடையின் காரணமாக ஓகே வெப்ப சக்தியாக மாறுது அதாவது அந்த எலக்ட்ரான்கோட கைனெட்டிக் எனர்ஜி அது வந்து ஹீட் எனர்ஜியாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது நாம் அதுக்கு மின்தொடைக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் அது வந்து இயற்பியில் வகுப்புன்னு இன்னொரு வகுப்பில் நம்ம நாம் கற்றுக்கலாம் அதில் அப்படி இப்போ வந்துட்டு நம்ம வெல்டிங் நமக்கு என்ன கற்றுக்கணுன்னா இந்த எலக்ட்ரான்கள் நாம் செலுத்துகிறோம் இல்லைங்களா மின்னோட்டத்தின் அடிப்படை துகள்கள் அந்த எலக்ட்ரான்கள் வந்து ஒரு மின்கடத்தின் ஊடாக பாயும் பொழுது அந்த மின்கடத்தில் உள்ள மின்தடை அந்த எலக்ட்ரான்களோட இயங்கு சக்தியை வெப்பசக்தியாக மாட்டுது கைனடிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி ஏன்னா வெ எலக்ட்ரான்கள் வந்து முழுமையாக பாய் வ பாய முடியாது ஏன்னா எல்லா மின் கடத்திகளுக்கும் ஓகே தடை இருக்கும் அரை வெப்பநிலையில் நாம் சூப்பர் கண்டக்டிங் மேக்னட்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா அப்போ வந்துட்டு அந்த மின்கடத்திகள் மின்தடை வந்து அதிகமாக கொள்ளியிருக்கிறதுனால அங்கே வந்து வெப்ப உற்பத்தி ஆகாது அது வேறு ஓகேங்களா ஆனால் இங்கே வந்துட்டு எந்த உலோகத்தோட மின் கடத்தி நாம் பொழுது மின்சாரத்தை அந்த குள்ளே பாய்ச்சும் பொழுது நமக்கு வெப்ப சக்தி உருவாகுது அந்த வெப்ப சக்தியை வந்து நாம் யூஸ் பண்ணும்பொழுது அந்த வெப்ப சக்தியின் மூலமாக அந்த எந்த ஊடகத்தின் மூலமாக இந்த மின்னோட்டம் பாயுதோ அந்த ஊடகத்தையும் நாம் உருக வைக்கலாம் சரிங்களா அந்த உருக வைக்கிற திரவத்தை வந்து நாம் கலக்கும் பொழுது ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனையை கலக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா ஸோ இப்போ நம்ம ரெண்டு முனை இருக்குது இங்கே ஒரு முனை இருக்குது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு முனை வைக்கிறோம் நாம் ஓகே இதுக்கும் வந்துட்டு நமக்கு மின்மனை இருக்குது ஸோ ரெண்டும் பக்கத்தில் நாம் வைக்கும் பொழுது ரெண்டையும் வைக்கும் பொழுது இது நோடாக நாம் மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது என்னாகும் நமக்கு மின் துகள்கள் அதாவது எலக்ட்ரான்கள் வந்துட்டு இதுக்குள்ளே நமக்கு பாய ஆரம்பிக்கும் அதனால் என்னாகும் இந்த மின் கடத்தியில் இருக்கிற மின்தடையானது சக்தி உருவாக்கும் அதே மாதிரி இந்த கடத்தில் இருக்கிற மின்தடையான வெப்பசக்தி உருவாக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு முனைகளும் நாம் வைக்கணும் இல்லைங்களா அதுதான் நமக்கு வெல்டிங் சொல்லுவோம் இந்த ரெண்டு முனைக்கும் நடுவில் நமக்கு வந்து கடத்தையே இல்லை வெறும் கேப் தான் இருக்குது பிரிவு தான் இருக்குது இல்லைங்களா தான் இருக்குது இப்போ நாம் எலக்ட்ரான்கள் வந்துட்டு இங்கே இருக்கும் இங்கேயும் வந்து நமக்கு சேகரிக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த கேப்பை நாம் குறைக்க குறைக்க நமக்கு வந்துட்டு அந்த எலக்ட்ரான்கள் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுக்கலாம் இது மூலமாக ஓகே அந்த எலக்ட்ரான்கள் இந்த கேப்பில் இருக்கிற ஓகே வாயுக்கள் ஆக்கும் பொழுது நம்ம ஆர்க்கில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஆனால் நமக்கு வந்து இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம கடத்தி இல்லை அது வந்து ஒரு ஒரு கேப் இல்லைங்களா ஸோ இந்த எலெக்ட்ரான்கள் வந்துட்டு இங்கே ஆகும் ஆகும்பொழுது இங்கே இந்த கேப்பில் இருக்கிற நுண் ஓகே சந்து வச்சுக்கலாம் இல்லைங்களா அதில் இருக்கிற வாயுக்களை வந்து அயனி ஐக்கியம் செய்து எலக்ட்ரான்கள் வந்துட்டு ஒரு மனிலேருந்து இன்னொரு முனைக்கு தாக ஆரம்பிக்கலாம் அதனால் நமக்கு என்ன ஆகும் இந்த கேப்பில் அதிக அளவு வெப்பம் உருவாக வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பம் உருவாகிறது வந்து இரண்டு வழிகளை நீங்கள் அதில் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஒன்று வந்து இந்த எலக்ட்ரான்கள் மின்கடத்தைக்கு ஊடாக பாயும் பொழுது அதோட இயங்கு விசை வந்துட்டு வெப்ப சக்தியாக மாறுது கைனட்டிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி அந்த மின்தடை அதாவது மின் கடத்திக்கு உள்ள உள்ளார இருக்கிற மின்தடை ஓகே அது வந்து பல்க் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் இந்த பக் இதுக்குள்ள இருக்கிறத பல்க் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் சரிங்களா பல்க் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த மின்கடத்தையே சூடாக்கும் ஆனால் நமக்கு வந்துட்டு வெல்டிங் பண்ணும்பொழுது ரெண்டு ரெண்டு மின்கடத்தையை வந்துட்டு பக்கத்தில் வச்சுட்டு நாம மின்னோட்டத்தை பாய்ச்சும் பொழுது இன்னும் ஒரு மின்தடையே உருவாகுது அந்த மின்தடை வந்துட்டு கான்டாக்ட் ரெசிஸ்டன் சொல்லுவோம் தமிழில் பல்க் ரெசிஸ்டண்ட் வந்து வலு மின்தடைன்னு சொல்லலாம் ஓகேங்களா கான்ட்ராக்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தொடு தடைன்னு சொல்லலாம் ஸோ நமக்கு வந்துட்டு ரெண்டு வகையான மின்தடைகள் வந்து இரண்டு கடத்திகளை வந்து நம்ம வெல்டு பண்ணும் பொழுது மின்னோட்டத்தை பார்த்துனா நமக்கு ரெண்டு ரெண்டு வகையான தடைகள் மூலமாகவும் வெப்பம் உருவாகும் இந்த ரெண்டு மின்தடைகளும் நமக்கு வந்துட்டு ஒரு வேலைக்கு வேலை செய்யக்கூடிய காரணிகள் நமக்கு இந்த வெல்டிங்கில் எப்படி நமக்கு வெப்பம் உருவாகுது அதுதான் நம்ம ஜூல் படி பார்த்தோம்னா அதோட கோட்பாடு வச்சு பார்த்தோம்னா ஒரு கடத்தின் ஊடாக மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது உருவாகும் வெப்பமானது நம்ம எவ்வளோ மின்னோட்டத்தை செலுத்துகிறோம் அதை பொறுத்தும் நமக்கு அந்த கடத்தில் எவ்வளோ மின் அழுத்தத்தை ஓகே உபயோகிக்கிறோம் அதை பொறுத்து நம்ம எவ்வளோ வெப்பம் உருவாகும் அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வெப்பம் உருவாகுது வெப்பத்தின் அளவு நம்ம வந்து ஜூல்ஸ் பர் யூனிட் டைம்னு சொல்லலாம் ஜூல்ஸ் பர் செகண்டு அதான் வாட்னு சொல்லுவோம் சக்தி பவர் நம்ம எவ்வளவு ஓகே சக்தி வெப்ப சக்தி உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எந்த அளவு மின்னோட்டத்தை செலுத்துகிறோம் மின்னோட்டத்தின் அளவு என்ன ஆம்பியர் எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் செலுத்துகிறோம் டைம்ஸ் நம்ம எந்த மின்னோட்ட மின் அழுத்தத்தை அந்த மின்கடத்தில் பாவிக்கணுங்கிறத பொறுத்து அதுதான் வந்து ஜூல்ஸ் ஹீட்டிங்கோட தத்துவம் அடிப்படை தத்துவம் நமக்கெல்லாம் தெரியும் மின் அழுத்தத்தை வந்து மின்தடை மற்றும் மின் ஓட்டத்தையும் வச்சு மின் அழுத்தத்தையும் நாம் கணிச்சிட முடியும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தத்துவத்தில் ஓகே உருவாக்கும் உருவாகும் வெப்பத்தின் அளவானது மின்னோட்டத்தின் அளவும் மின் அழுத்தத்தின் அளவும் நாம் பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது வந்துட்டு மொத்த மின் சக்தி அது வந்துட்டு எப்படி வெப்பசக்தியாக மாறுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லைங்களா நமக்கு வந்துட்டு மின் சக்தி வந்துட்டு பர் யூனிட் டைம் அதாவது ஒரு அளவு நேரத்தில் எவ்வளவு வெப்பசக்தி உருவாகிறது அப்படிங்கிறதுக்காக ஓகே பர் யூனிட் டைம்னால் ஒரு நேர அளவீடு ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸில் சொல்லுவோம் இல்லைங்களா எஸ்ஐ யூனிட்டில் ஸோ இந்த தத்துவத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வி இருக்குது மின் அழுத்தம் மின் அழுத்தம் வி ஈக்குவல் டு நமக்கு வந்து ஐஆர்னு தெரியும் இல்லைங்களா ஸோ இந்த தத்துவத்தில் விக்கு பதிலாக நாம் ஐஆர் போட்டோம்னா நமக்கு வந்துட்டு கியூ ஈக்குவல் டு அதாவது உருவான வெப்ப சக்தியின் மொத்த அளவு வந்து ஓகே ஐ ஸ்கொயர் எவ்வளவு மின்னோட்டம் இருக்கோ அதோட ஓகே ஸ்கொயருக்கும் மின் தடைக்கும் உள்ள அளவை பெருக்கனா எவ்வளோ கிடைக்குமோ அதுதான் வந்துட்டு நம்ம பர் செகண்டுக்கு நம்ம அளவீடு செய்யலாம் இந்த ஆறுங்கிறது என்ன ஆறுங்கிறது மின்தடை இல்லைங்களா ஸோ இப்போ ஒரே ஒரு மின்தடை மின் மின்கடத்தை யூஸ் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளோ பல்க் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் வந்துட்டு நமக்கு எவ்வளோ வெப்பசக்தி உருவாகிறதுங்கிற சொல்லும் இல்லைங்களா நீ இப்போ ஒரு காப்பர் நோ தாமரை கம்பி எடுத்துகிட்டு நீங்கள் மின்சாரத்தை செலுத்துனீங்கன்னா அந்த காப்பர் கம்பிக்கு ஒரு மின்தடை இருக்கும் அதான் நம்ம பல்க் ரெசிஸ்டன் சொல்லுவோம் அதாவது பலு மின்தடை நீங்கள் கரண்ட்டை உள்ளே செலுத்துனோம்னா அது ஹீட் ஆகும் இல்லைங்களா எவ்வளோ ஹீட் ஆகுது நம்ம எவ்வளவு மின்சாரத்தை செலுத்துகிறோம் மின்னோட்டத்தை செலுத்துகிறோம் இந்த ஆம்பியரில் அதோட வர்க்கத்துக்கும் அந்த தாமிர கம்பியோடய பலு மின் தடைக்கும் உள்ள பெருக்கு தொகை தான் அந்த வெப்பசக்தியை ஓகே அளவை சமமாக இருக்கும் சரி ஒரு நிமிஷத்துக்கு ஆறு ஒரு வினாடிக்கு நாம் செலுத்துறேன்னா ஓகேவா நம்ம எவ்வளோ வெப்ப சக்தி உருவாகுதோ அதுதான் வந்துட்டு நம்ம ஒரு யூனிட் டைமுக்கு உருவாகிற சக்தியின் அளவு அதை தான் வந்து நம்ம ஆற்றல்னு சொல்கிறோம் பவர் இல்லைங்களா அதுதான் வாட்னு சொல்லுவோம் ஜூல்ஸ் பர் செகண்ட் ஸோ இது வந்து ஜூல்ஸ் பர் செகண்ட் இது வந்துட்டு எவ்வளோ மின்னோட்டம் செலுத்துகிறோமோ அதில் வர்க்கம் இது மின்தடை நம்ம ஒரு மின் மின்கடத்தியக்குள்ளே எவ்வளோ மின்சாரம் செலுத்துகிறோமோ ஓகே அதோடய வர்க்கம் பெருக்கல் அதோட மின் தடையோட அளவு இன் ஓம்ஸில் இருந்ததுன்னா ரெண்டையும் பெருக்கன்னா நமக்கு வர்றது தான் வந்துட்டு மின் சக்தி அது ஒரு வினாடிக்கு நாம் கல்குலேட் பண்ணோம்னா பர் யூனிட் டைம் கல்குலேட் பண்ணோம்னா அதுதான் வந்து மின் ஆற்றல் பவர் இல்லைங்களா இப்போ பார்த்திங்கன்னா வெல்டிங் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரே ஒரு மின் மின்கடத்தையை மட்டும் நான் வைக்கிறது கிடையாது நமக்கு பில்டிங்னால் என்ன இரண்டு பகுதிகளை பற்ற வைக்கணும் ஸோ ஒரு மின் கடத்தி இருக்கும் இன்னொரு மின் கடத்தி இருக்கும் இந்த ரெண்டு மின் கடத்தியும் நாம் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும் பொழுது நமக்கு மின் தடையும் இருக்குது கடத்தையோட அது இல்லாமல் தொடு தடையும் உருவாகும் ரெண்டு பக்கத்திலையும் வைக்கும் பொழுது ஸோ அதனால் வந்து நமக்கு ஆறு ரெசிஸ்டன்ஸ் மின்தடைங்கிறது இந்த இரண்டையும் நம்ம உபயோகப்படுத்தி நம்ம ஹீட் பண்ணி பண்ணலாம் அதை வந்து அடுத்த ஸ்லைடில் வந்து நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மின்தடை அடிப்படை இருக்குது இல்லைங்களா ஜூல்ஸ் ஹீட்டிங் கீ கோல் டு ஐஸ் ஆர்டி நான் போன ஸ்லைடில் படித்தோம் அதை வச்சு நாம் பல வகையான பற்றவத்தல் முறைகள் நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த எல்லா பற்றவைத்தல் முறைகளையும் ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லுவோம் மின்தடை பற்றவைத்தல் ஓகேங்களா மின்தடை பற்றவைத்தல் தான் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா மின்தடை பற்றவைத்தில் ஆறு மேஜர் முக்கியமாக முக்கியமான ஆறு வகையான மின்தடை பற்றவைப்பை வந்து நாம் பல்வேறு வகையான உபயோகத்துக்கு நம்ம யூஸ் பண்ணி யூஸ் இருக்கோம் மீன் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதில் முக்கியமான பற்றவைப்பு முறை பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்னு சொல்லுவோம் அதாவது மின்தடை புள்ளி பற்றவைப்பு நீங்கள் பல்வேறு வகையான காரை பார்க்கலாம் நீங்கள் வெளியே போனீங்கன்னா ரோட்டில் நிறையா காற்று இருக்கும் நீங்கள் எப்பயாச்சும் நீங்கள் கார் சசி காரோட உள் பாகத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி கதவை ஓப்பன் பண்ணிங்க கதவு பக்கத்தில் புள்ளி புள்ளியாக உங்களுக்கு நிறைய பகுதிகள் தென்படும் ஓகேங்களா சரி இப்போ நீங்கள் கார் ஓப்பன் பண்ணிங்கன்னால் கார் டோர் பேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே கார் டோர் பேனல் இருக்குது நீங்கள் சைடில் போய் பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி புள்ளிப்புள்ளியாக உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன எனி எந்த வகையான ஓகே பேசஞ்சர் கார் எடுத்துட்டிங்கன்னா அந்த புள்ளிகள் உங்களுக்கு தென்படும் இந்த புள்ளிகள் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டஸ் ரெசிஸ்டன்ஸ் பாட் வெல்ஸ் அதாவது மின்தடை ஓகே புள்ளி பற்ற வைப்பில் செய்த வெல்ஸ் இதோட தத்துவம் வந்துட்டு நம்ம போன ஸ்டைலில் படித்தோம் இல்லைங்களா ஜூல் ஹீட்டிங் தான் நம்ம இரண்டு மின் கடத்திகளை நமக்கு இதுக்கு மேலே வச்சு நம்ம பாய்ச்சும் பாய்ச்சும்போது வலு மின் தரையினாலும் தொடு மின் தரையினாலும் நமக்கு வெப்பசக்தி உருவாகி இரண்டு முன்மனைகளுக்கு இருக்கிற தொடு பரப்பானது உருகி நமக்கு வெல்டிங் உருவாகுது இந்த வெல்டிங் முறையை பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே வெல்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மைக்ரோ செகண்ட்ஸ் சரிங்களா ஸோ ரெண்டு மூணு மில்லி செகண்ட்லேயே ஓகேவா உங்களுக்கு இதை வெல்டிங் பண்ண முடியும் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் இந்த வெல்டிங் எல்லாம் ஒரு ஒரு வெல்டு வந்து நாம் அவ்வளோ குறைஞ்ச நேரத்தில் செய்யறதுனால தான் இந்த ப்ராசஸ் வந்துட்டு இந்த தொழில்நுட்பம் வந்து நமக்கு பேசஞ்சர் கார் செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஒரு கார் செய்யணுன்னா ரொம்ப குறுகிய காலத்தில் நம்ம செய்யணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த வழிமுறையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்னு சொல்கிறோம் இதே ஸ்பாட் வெல்டிங்கை வந்துட்டு ஒன்றோடு ஒன்று மேலே ஓவர்லாப் செய்யும்பொழுது நமக்கு ஒரு தொடர்ச்சியான பற்ற வைத்தல் இல்லை ஒரு கோட்லையும் நாம் செய்ய முடியும் இல்லைங்களா அந்த வெல்டிங் வழிமுறையின் பேர் வந்து ரெசிஸ்டன்ஸ் சீம் வெல்டிங்னு சொல்லுவோம் அதாவது மின்தடை ஓகே கோட்டு வைப்பு இது வந்து புள்ளிகளாக உருவாக்குவோம் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்கில் இதை வந்துட்டு ஒரு கோடுகள் நேர் கோடில் ஒவ்வொரு ஸ்பாட்டையும் ஒன்றோ ரொண்டு அருகாமையில் நம்ம செய்ய செய்ய நமக்கு நமக்கு மொத்தமாக ஒரு நீளமாக வெல்டிங்கு கிடைக்கும் அதுதான் ரெஸிஸ்டன்ஸ் சீம் பில்டிங்னு சொல்லுவோம் அதை நம்மலாம் எல்லாம் படிக்கலாம் பின்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸ் சீம் வெல்டிங்கை வந்து நாம் பல்வேறு வகையான உபயோகத்துக்கு பயன்படுத்தணும் ஒரு முக்கியமான உபயோகம் வந்துட்டு நீங்கள் டூ வீலரில் ஓட்டியிருப்பீங்க டூ வீலர் பெட்ரோல் டேங்க் நீங்கள் பாருங்கள் கீழே வந்துட்டு ஒரு சின்ன பகுதி மட்டும் உங்களுக்கு வெளியே தூக்கிட்டுருக்கும் டேங்க் எப்படின்னா ஓகேங்க அந்த இப்போ டேங்க் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன் நீங்கள் டேங்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பகுதி மட்டும் இப்படி உங்களுக்கு இருக்கும் தின் லேயர் மாதிரி இருக்கும் அதில் உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த டேங்க் உருவாக்கும் பொழுது இது வந்துட்டு இந்த வழிமுறையில் செஞ்சது ரெசிஸ்டன் சி மில்டிங்கில் பண்ணியிருக்காங்க இதில் வந்துட்டு இரண்டு வகையான துணை வழிமுறைகள் இருக்குது அதாவது ரெசிஸ்டன்ட் சீம் வெல்டிங்கில் வந்துட்டு நாம் அந்த மின்சாரம் பய வைக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து நான் அந்த மின்சாரத்தை வந்து மிக அதிக அதிர்வெண்கள் கொண்ட மின்னோட்டத்தை பயன்படுத்தும் பொழுது நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வெல்டிங் முடிச்சிடலாம் அதுதான் ரெசிஸ்டன் சீம் வெல்டிங் வித் ஹை ஃப்ரீக்குவென்சி அதிக அதிர்வு மின்னோட்டத்தை பயன்படுத்தி செய்கிறது இன்னொன்று வந்துட்டு நாம் அதே சீம் வெல்டிங் வந்துட்டு இண்டக்ஷன் ஹீட்டிங் மூலமாகவும் பதிலாம் அதாவது ரெசிஸ்டன் சீம் வெல்டிங் வித் இண்டக்ஷன் ஹீட்டிங் இந்த ரெண்டு வழிமுறைகளும் நாம் ரொம்ப அதிகமாக வாகன உற்பத்திக்கு தான் பயன்படுத்துகிறோம் சரிங்களா இந்த இண்டக்ஷன் ஹீட்டிங் ஒரு சில சமயங்களில் இந்த பைப் அதாவது குழாய்கள் உலோக குழாய்கள் உற்பத்தி செய்கிறதுக்கும் நாம் பயன்படுத்துகிறத பார்க்கலாம் இரண்டு ஓட வழிமுறைகளும் ஒரு சின்ன முக்கிய வித்தியாசம் இருக்குது அதை நம்ம அப்புறம் படிக்கலாம் நாம பட் இப்போ பார்த்திங்கன்னா மெயின் தத்துவம் முக்கியமான அடிப்படை அறிவியல் பார்த்திங்கன்னா நமக்கு ஜூல் ஹீட்டிங் தான் இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் ரெசிஸ்டன்ஸ் சீம் வெல்டிங் வந்துட்டு நம்ம அதிக அளவு வெவ்வேறு வகையான உபயோகத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மின்தடை பற்ற வைப்பில் ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் இருக்குது ப்ரொஜெக்ஷன் வெல்டிங்கோட தத்துவமும் ஜூல் ஹீட்டிங் தான் ஸோ ஜூல் ஹீட்டிங் மூலமாக நாம் ஆல்ரெடி ஷேப் பண்ண ஓகே தடிமண் குறைவான உலோக கலவைகளை பற்றவைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்புறம் நாலாவது வழிமுறை பார்த்திங்கன்னா பட் வெல்டிங்னு சொல்லுவோம் ஸோ பட் வெல்டிங்கிறது வந்துட்டு நமக்கு இந்த மின்தடை வைக்கிற முறையில் நம்ம மின்சாரத்தை செலுத்தி முதல்ல வந்து மின் மின்கடத்தைகளை அதாவது வெல் பண்ணுற பகுதிகளை இந்த மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது நமக்கு பார்க்கிங்கும் உருவாகும் அதாவது மின் உருவாக வாய்ப்பு இருக்குது அந்த மின் வந்து நாம் அந்த மின்கடத்திகளோட பரப்பை உருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் பண்ணுவோம் ஃப்ளாஷ் பண்ணுங்கிறது ரெண்டு மின்கடத்திகளை உருவ ஒட்ட பண்ணுங்க அது ரெண்டையும் அதிக வேகத்தில் நாம் ஒன்றுக்கொன்று மோத பொழுது அந்த உருகின திரவம் வந்து வெளிப்பட்டு சூடான ஓகே தடிமனான மின்கடத்துகள் வந்து ஒன்றோர் ஒன்று கலந்து வினை புரிஞ்சு நமக்கு வெல்டு கிடைக்கும் அதுதான் பட் வெல்டிங்னு சொல்லுவோம் அது வந்து நம்ம பல்வேறு வகையான வாகன கருவிகள் உற்பத்திக்கு வாகன பகுதிகள் உபயோகத்துக்கு பயன்படுத்துவோம் இப்போ பார்த்திங்கன்னா கார் வீல்ஸ் கார் வீல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பழைய நாட்டை ஃபோர்ஜி வீல் இல்லை ஓகே அந்த கன்வென்ஷனல் வீல் அதை வந்து நம்ம ஃப்ளாஷ்பட் வெல்டிங் தான் நம்ம பெரும்பாலும் பண்ணுவோம் அதே மாதிரி ஐந்தாவது தொழில்நுட்பம் என்னென்னா அப்செட் வெல்டிங் அதான் மின்தடை அப்செட் வெல்டிங் இதுவும் ஃப்ளாஷ்பட் வெல்ட் மாதிரி தான் பட் இங்கே ஆர்க் உருவாகாது மின்தி உருவாகாது இரண்டு பகுதிகள் பற்ற வைக்கிற ரெண்டு பகுதிகளும் ஒன்றோர் ஒன்று ஓகே தொடுமாறு வச்சு நாம் மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது இரண்டும் பகுதிகளும் சூடாக்கி அதிக வெப்பநிலைக்கு போகும் எதனால் போகும் ஜூல்ஸ் ஹீட்டிங்னால் அதிக வெப்பநிலை போகும் பொழுது நமக்கு அந்த உலோக கலவைகள் லகுவாகும் ஸோ நாம் அதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று இணைக்கும் பொழுது இரண்டு உலோக கலவைகளும் மெக்கானிக்கல் டிஃபார்ம் ஆகி நமக்கு ஒன்று கலந்து நமக்கு வெள்ளு உருவாகும் கோயலசன்ஸ் உருவாகும் அதை ரெசிஸ்டன்ஸ் அப்செட் வெல்டிங் சொல்லுவோம் அதே மாதிரி இதிலையும் வந்துட்டு நம்ம அந்த சூடாக்கிறது வந்தீங்களா அதை ஐ ஃப்ரீக்குவென்சி கரண்ட் அதிக அதிர்வு மின்னழுத்த மின்னோட்டத்தை வச்சியும் பண்ணலாம் இல்லை இண்டக்ஷன் ஹீட்டிங் மூலமாகவும் பண்ணலாம் சரிங்களா அதான் நம்ம ரெசிஸ்டன்ட் அப்செட் வெல்டிங் சொல்லுவோம் இந்த வழிமுறையையும் நாம் பல்வேறு வகையான பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்துவோம் உலோ குழாய்கள் அவ்வ குழாய்கள் பயன்படுத்துகிறதுக்குழாய் குழாய்களை வந்து உருவாக்குறதுக்கு அதே மாதிரி பெரிய பெரிய பைப்புகள் ஓகேவா நம்ம கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓகே வாயு கடத்துறதுக்கு ஆயில் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது பெட்ரோலியம் ஓகேவா எண்ணெய் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கொண்டு வர்றதுக்கு நான் பெரிய பெரிய குழாயெலாம் பார்த்துருப்பேன் இல்லைங்களா அந்த குழாய்கள் வந்துட்டு ஓகே சின்ன தடிமண் இருக்கிற குழாய்களுக்கு வந்து நம்ம இந்த சீம்லெஸ் குழாய்கள் சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்செட் வெல்டிங் மூலமாக பண்ணுவோம் கடைசி முறையானது பெர்குஷன் முறைன்னு சொல்லுவோம் அதாவது பெர்க்ஷன் வெல்டிங் இந்த முறையில் வந்துட்டு நமக்கு பற்ற வயதில் மிக 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 அதிக ஓகே அளவில் ஓகே மிக குறைந்த வினாடிகளில் குறைந்த நேரத்தில் நம்ம மிக மிக அதிக அளவு வெல்டு பயன்படலாம் ஸோ இந்த பெர்க் வெல்டிங் வந்து நாம் பல்வேறு வகையான மின்சாதனங்கள் அதாவது மின்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டர் எடுத்திங்கன்னா அதில் வந்துட்டு நமக்கு சர்க்கூட் போர்டுகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த சர்க்கியூட் போர்டுகளில் வெவ்வேறு வகையான மின்கடத்திகள்லாம் வந்து பற்ற வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த மின்கடத்தெலாம் அந்த பெர்க்ரிப்ஷன் வெல்டிங்கில் தான் பண்ணுவோம் அதுக்கும் அடிப்படை தத்துவம் வந்துட்டு மின்கடத்தல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மின்கடத்தல் மூலமாக பற்ற வைக்கிறதுல வந்துட்டு ஆறு மேஜர் பார்ட்ஸ் இருக்குது அதில் இரண்டு முதல் இரண்டு வந்து முக்கியமான அதிக அளவு பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் அதாவது ரெசிஸ்டன்ஸ் பார்ட் வெல்டிங் ஓகேங்களா மின்தடை புள்ளி பற்றவைப்புன்னு தமிழில் சொல்லலாம் அப்புறம் இரண்டாவது ரெசிஸ்டன்ஸ் சீம் வெல்டிங் அது வந்து மின்தடை கோட்டு பற்றவைப்பு அதில் இரண்டு துணை வழிமுறைகள் இருக்குது மூணாவது ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் நாலாவது வந்து ஃப்ளாஷ்பட் வெல்டிங் அஞ்சாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்செட் வெல்டிங் ஆறாவது வந்து பெர்குஷன் வெல்டிங் சரிங்களா